அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் இதுவரைக்கும் நம்ம பொன்னியின் செல்வன் கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் நிறைய சிறுகதைகள் எல்லாமே நம்ம கேட்டுட்டோம். இனி அடுத்து ஒரு பெரிய புத்தகம், ஒரு பெரிய நாவலை வந்து கதையாக சொல்கிறதுக்கான முயற்சி. இன்னைக்கு இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறது வந்து எழுத்தாளர் சு வெங்கடேசன் எழுதின காவல் கோட்டம். சாகித்ய அகாதமி விருது வாங்கின புத்தகம் இது. 6 நூற்றாண்டு மதுரையோட வரலாறை வந்து பின்னணியாக கொண்ட நாவல் வந்து இது. நிறைய அரசியல், சமூகவியல், அப்புறம் இனவரைவியல் கண்ணோட்டங்களோட அந்த வரலாறில் இருக்கிற ஏகப்பட்ட திருப்பு முனைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்ன புத்தகம் இது. நிறைய தீவிரமான தருணங்களையும் இது திரும்பி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிப்பகத்தார் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ் வாசகர்கள் அவ்வளவா தெரிஞ்சுக்கிறாத ஒரு வரலாறு வந்து இது. சு வெங்கடேசன் அவர்களோட நடை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் நிறைய அத்தியாயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தை பற்றி பேசும், அதுக்கப்புறம் வாசகரோட கற்பனைக்கு இடவிட்டு அப்படியே தாண்டி போயிடும் அடுத்த அத்தியாயத்துக்கு. அந்த மாதிரி தான் இதை வந்து எழுதியிருப்பாங்க. 6 நூற்றாண்டு கால மதுரையோட வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால, விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறம் அந்த குலத்தை சேர்ந்த அரசர்கள், இவங்க எல்லாத்தையும் பற்றியும் ஆரம்பத்தில் நிறைய எழுதியிருப்பார் ஆசிரியர். ஆரம்பித்த கொஞ்சம் அத்தியாயங்களில் உங்களுக்கு நிறைய பேர்கள் வந்து மதுரையோட சம்பந்தம் இல்லாதது மாதிரி நமக்கு வந்து ஒரு மாயை உருவாகும். ஆனால் அது எல்லாமே விஜயநகர பேரரசு பற்றின விவரங்கள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க மதுரையை சார்ந்த, மதுரையை பற்றின ஒரு புத்தகமாக தான் வந்து இது இருக்கும். நான் பயன்படுத்துகிறது வந்து தமிழினி பதிப்பகத்தார் வெளியிட்ட காவல் கோட்டம் புத்தகம். காவல் கோட்டத்தோட ஒவ்வொரு அத்தியாயங்களையும் கதையாக சொல்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உங்களோட ஆதரவுக்கு வந்து மிக்க நன்றி. சரி, இன்னையோட சுவாரஸ்யமான அத்தியாயத்துக்குள்ளே நம்ம போகலாம். காவல் கோட்டம் பாகம் 1, முடி அரசு. ஆ, மதுரா விஜயம் அத்தியாயம் 1. கருப்பணனுக்கு நினைவு திரும்பினப்ப தலையை தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான், முடியலை. தலையில் பட்ட நல்ல வலுத்த அடியில் அப்படியே ரத்தம் கொட்டி உறைஞ்சது. ஒரு கண்ணை திறக்கவே முடியலை. உடம்பெல்லாம் அப்படியே ரத்த விளாறு, காயங்கள்லாம் அப்படி எரியுது. கையை கூட அசைக்க முடியலை, ஏன்னா விளக்கு தோணோட சேர்த்து பின்னால் கட்டி போட்டிருந்தாங்க. அவனை உட்கார வச்சு உட்காந்த நிலையில் கட்டி போட்டிருந்தாங்க. கிழிஞ்ச துணி மாதிரி ரத்தம் தோஞ்சு அவனோட உடம்பு தூணோட கட்டி கிடந்துச்சு. சுற்றி பெண்களோட அலறல் சத்தம், வலிமை எல்லாத்தையும் திரட்டி நிமிந்து பார்க்குறான். தெரு முழுக்க குதிரைகள் குறுக்கு நெடுக்கமாக பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கூந்தல் பிடியில் குதிரையோடு இழுபடுற இளம் பெண்கள், எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். புரியாத மொழியில் குதிரைக்காரன்களோட கெக்கலிப்பு அதட்டல்கள். அலங்கோல உடையில் பெண் ஒருத்தி குதிரை முதுகில் அப்படியே கவிந்து கிடந்து அலறி திமிரிக்கிட்டு இருக்கா. ரெண்டு குதிரைக்காரன்கள் வந்து அப்படி நிதானமாக நடந்து கருப்பணனை தாண்டி போகிறாங்க. ரத்தம் தரையில் சொட்டிக்கிட்டே போகுது. வங்கலடு ரெண்டு பேர் இடது பக்கம் சாவடி திண்ணையில் நடுங்கிக்கிட்டே சத்தமே வெளியே வராமல் அழுதுகிட்டு இருக்காங்க. தூரத்தில் கோயில் மந்தையில் மாடுகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக வர்ற அந்த குதிரைகளை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிது. தொழுவங்கள்லேருந்து ஆடுகளையும் மாடுகளையும் அவுத்து விட்டு கோயிலுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு போனாங்க. வடக்கு தெரு முழுக்க ஏராளமான குதிரைகள், ஆளே இல்லாமல் சும்மாவே நின்றுருந்துச்சு. வீடுகளுக்குள்ளே இருக்கிற தானிய மூட்டைகளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுமந்துட்டு வந்து தெருவில் அப்படியே தூக்கி போட்டாங்க. கருப்பண்ணன் வந்து கைகளை விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போகிறான். அவனோட ரத்தம் கொதிக்குது. அது கொதிக்கிறதுல காயங்கள் அப்படியே திறந்து திறந்து கசிவோடு எரியுது. ஒரு காவல்காரன் கருப்பண்ணன், அவன் கண்ணு முன்னாலே இப்படி ஊரே கொல்ல போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு கொடுமை, அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு கொள்ளையை பார்த்ததே இல்லை. களவு காவல் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 19 வயசில் அழகர் மலை கருப்புக்கு கெடா வெட்டி மொட்டையடிச்சு காவல் கம்பு தூக்கி வேப்பங்குளம் ஊருக்கு காவல்காரனாக வந்து சேர்த்தான். 5 வருஷம் ஆச்சு. அவன் காவல்லேருந்து ஒரு துரும்பு கூட களவு போனது கிடையாது. புழுதியிலையும் செகதியிலையும் இரவெல்லாம் அலைஞ்சு திரியிற அவனோட பாதங்கள், அதுக்கு வந்து இந்த மண்ணோட சிலிர்ப்பு தெரியும். இந்த தடங்கள், பாதைகள், இது எல்லாமே ஊர் மக்களுக்கானது.
காவல்காரன் தடமே இல்லாத வெளிகளில் தெரிய பிறந்தவன். கூகைகளுக்கும் கோட்டான்களுக்கும் கருப்பண்ணனோட கருங்காலை கம்போட வீச்சு தெரியும். எந்த மனிதனுக்கு எதிராகவும் இது நாள் வரைக்கும் அவன் கம்பு எடுக்க வேண்டிய தேவை வரவே இல்லை. சாவடி கூரையோட குளுமையில் பகலெல்லாம் தூங்குவான். அப்போ அவனை பற்றி நிறைய பேர் பெருமையாக பேசுவாங்க. அதெல்லாம் அறத்தூக்கத்தில் காதில் விழுகும். தாய் மடியில் ஒரு குழந்தை எப்படி தூங்கும், அந்த மாதிரி கருப்பண்ணனோட காவலில் இரவு முழுக்க அந்த ஊர் கிடக்கும். கை கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது அப்படியே கசந்து போகவும், போன வருஷம்தான் தெக்கு தெரு முனையில் புதுசாக குடிசையை கட்டி வச்சுட்டு பிரமலைக்கு போய் கூட்டிகிட்டு வந்த மாமன் மகள் சடச்சிக்கு வந்து அழகர் கோவிலில் போய் சரடு கட்டினான், அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ ஆவுடையோட குரல் தான் கேட்குது. கத்தி கத்தி வறண்டு இப்போ சொல்லே இல்லாத ஒரு ஊழச்சத்தம் மாதிரி கேட்குது. கையையும் காலையும் கட்டி அவளை திமிர திமிர தோளில் போட்டுக்கிட்டு போகிறான் ஒரு தாடிக்காரன். அவளோட அம்மாவை ரெண்டு பயல்கள் வந்து அப்படி எத்திக்கிட்டே தரையோடு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. கருப்பண்ணனோட கண் அப்படியே நிலகுத்தி நிற்கிது. பாவிகளா, இதை கேட்க ஒரு நாதி கூட இல்லையா? தூரத்தில் மாடுகள் பூட்டின வண்டியில் மூடைகள் அப்படியே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. சீழ்கை சத்தம், சிரிப்பு, இறைச்சலமாக இருந்துச்சு. இடையில இடையில குதிரைகளோட சத்தம். மந்தையில் தாயோட குரல் கேட்டு மூணு ஆட்டுக்குட்டி வேகமாக அந்த திசையை நோக்கி துள்ளிக்கிட்டு ஓடிச்சு. சாவடியில் கொஞ்ச நாளாகவே இந்த பேச்சாக தான் இருந்துச்சு, வடக்கிலேருந்து படையோட்டம் வருது அப்படின்னு. அப்புறம் கரூரில் இறங்கிருச்சுன்னு சொன்னாங்க. வடிவுடையாப்புள்ள தான் சொன்னார், டில்லி பட்டாணிகளாம் புது ஆட்கள். வாயில் நுழையாத பேர் என்னவோ சொன்னாரே, ஆ மாலிக் கபூர். போன வாரம் திண்டுக்கலுக்கு தெற்குல தண்டு இறங்கிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. வெளாங்குளம் சந்தைக்கு போன கருப்பண்ணன் அப்படியே ராவோட ராவா போய் எட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வடக்க நடைய கட்டினான். கருப்பட்டி வட்டு மாதிரி தூரத்தில் திண்டுக்கல் அப்படியே அமுங்கி போய் கிடந்துச்சு. கம்மாபட்டி கரை பனைமரத்துக்கு மேலே ஏறி பார்த்தான். நிலா வெளிச்சத்தில் கடல் மாதிரி இருந்துச்சு அந்த படை. சோளக்காடு கம்மங்காடு எல்லாம் நசுங்கி போயிருக்க எங்கே பார்த்தாலும் ஆட்களும் குதிரைகளுமாக இருந்தாங்க. மிரண்டு போயிட்டான். ஊரளவுக்கு திட்டு திட்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு கண்ணு கட்டிய தூர வரைக்கும் பந்த வெளிச்சங்களையெல்லாம் பார்த்தா அப்படியே நட்சத்திரம் மாதிரி வெள்ளி மாதிரி மின்ன மின்ன அது நீண்டு கிடந்துச்சு. இப்படியே போய் மதுரையை முட்டுச்சுன்னா ஆத்தங்கரையிலேருந்து ஆனமலை வரைக்கும் நிற்கும். மூணாவது நாள் அது மதுரையை நோக்கி போனப்போ செம்புழுதி அப்படியே கிளம்புச்சு அடிவானத்திலிருந்து. காத்தோட காத்த அந்த வேப்பங்குளத்தையும் தாண்டி போச்சு. நேற்று காலையிலேயே சொன்னாங்க, ஆறு கடந்து இந்த படை வந்து மதுரைக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னு. இன்றைக்கி சாட்டக்கம்பு வெள்ளி முளைச்சு முதல் கோழி கூவியதுக்கப்புறம் கருப்பண்ணன் வழக்கம் போல் வடக்கிலிருந்து கொடிப்பாதையில் புரிஞ்சு வந்து சொக்கப்புள்ள கிணத்து கமலைக்காலில் உக்காந்து துவரையை உரித்து பயரை வாயில் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தான் நாய் குறைக்கிற சத்தம் கெட்டுச்சு. ஒன்று தொட்டு ஒன்றா ஊருக்கு தெக்க மந்தையிலிருந்து விடாமல் கெட்டுச்சு. கம்பு எடுத்துக்கிட்டு ஓடு நான் கருப்பண்ணன். குதிரைகள் பாஞ்சு ஊருக்குள்ளே வர்றது கம்பன் தொகைகளுக்கு மேலே தெரிஞ்சது. நூறுக்கு மேலே இருக்கலாம். ஊரை நெருங்குறப்பவே நாய்கள் மிரண்டு கருப்பண்ணனுக்கு முன்னால் நாலுகால் பாய்ச்சலில் ஓடி வந்துச்சு. கோயிலை சுற்றி வடக்கு தெருவை நோக்கி ஓடினான். ஆட்களெல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு நாலா பக்கமும் செதறி போயிட்டாங்க. குதிரைகள் பெண்களை தொடர்ந்து விரட்டி பிடிச்சிது. தெருவுக்குள்ளே அவன் நுழைஞ்சது காரை விட்டு கதவை அஞ்சாறு பேர் சேர்ந்து இடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். படிகளை தாவி கடந்த வாக்கில் கருப்பண்ணன் ஒருத்தனோட தலையில் ஓங்கி அடிக்க அவன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தான். அடுத்த கணம் ஒரு ஈட்டி கருப்பண்ணனோட காதோடு சேர்த்து பின்னந்தலை அப்படியே கிழிச்சிச்சு. சட்டுன்னு எல்லாரும் அவனை சுற்றிட்டாங்க. தலையில் இடி மாதிரி ஏதோ ஒன்று இறங்குச்சு. மயங்கி சரீரப்ப தூக்கி எரியப்பட்டு தெருவில் விழுகிற மாதிரி அதை வந்து ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. இப்போ கட்டி போட்டிருக்காங்கல்ல குதிரைகள் அப்படியே கும்பல் கும்பலாக அவனை கடந்து ஓடுறத அப்படியே வெறிச்ச கண்ணோடு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. பல குதிரைகளில் பெண்களுக்கு தான் கட்டி போட்டு இப்படி கட்டுகளோட கண்ணையும் வாயையும் அடைச்சி கூட்டு போனாங்க. ஏழு எட்டு வண்டிகள் பார மூட்டைகளோடு கடந்து போச்சு. ஊரில் பிடிபட்ட கிழவர்கள் தான் ஓட்டிட்டு போனாங்க அந்த வண்டியெல்லாம். கடைசியாக போன குதிரைகள் மந்தைகளில் இருந்த ஆடு மாடுகளை வளைச்சி வளைச்சி ஒன்றா திரட்டிக்கிட்டு இருந்துச்சு. சடைச்சி காலை கிந்திக்கிட்டே விளக்கு தூணை நோக்கி வர்றதை பார்த்தா கிழிபட்டு அவளோட சேலை முழுக்க ரத்த திட்டுதான்.
நிறைமாத கர்ப்பிணி அப்படிங்கிறதுனால அடித்ததோடு விட்டுட்டாங்க போல. அவள் வலது கையில் வேல் கம்பு, இடது கையில் அருவா. அவனை பார்த்து அவள் அழவே இல்லை. நேராக போய் பின்னால் கட்டை அறுத்துக்கிட்டே சொன்னான். உசுறு இருக்கிற வரைக்கும் கருப்பு காவலில் களவு போகக்கூடாது, இந்தா அப்படின்னு வேல் கம்பு நீட்டினான். எழுந்த வேகத்தில் வாங்கிக்கிட்டு மந்தையை நோக்கி ஓடினான். கோயிலுக்கு தென்புறமாக மாட்டு மந்தைக்கு பின்னால் 7-8 குதிரைகள் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. முன்னால் போன குதிரைகளோட புழுதி வேற தூரத்தில் தெரிஞ்சது. பின்னாலிருந்து குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கு பக்கவாட்டில் வேகமாக ஓடி அதே விசையோட திரும்பி குதிரைக்காரன் விலாவில் ஓங்கி குத்துனான். யா அல்லா அப்படிங்கிற கத்தலோட அவனை நோக்கி விரிஞ்ச பூனை கண்கள் அதை கருப்பண்ணன் பார்த்தான். வேல் கம்பை உருவை இழுத்தப்ப தாடிக்காரன் வந்து அந்த முன்னால் கிடந்த பெண்ணோட சேர்ந்து கீழே விழுந்தான். குதிரை வந்து அப்படியே கணச்சிக்கிட்டே கலைஞ்சு ஓடி போச்சு. அவனை மிதித்து கம்பை உருவி மறுபடியும் நெஞ்சில் பாய்ச்சி இழுத்தான். பின்னால் சுற்றி வந்த குதிரையிலிருந்து அப்படியே மின்னல் மாதிரி ஈட்டி பாஞ்சிச்சு. விலகிக்கிட்டு வேல் கம்பால் ஈட்டியை குறுக்க அடித்தான். ஈட்டி தெரிச்சு விழுக வேலோடு அவன் மேலே பாஞ்சான். குதிரை விலக இப்போ குறி தவறிச்சு மறுபடியும் பாஞ்சான். இந்த தடவை குதிரைக்காரனோட தொடையில் இறங்கிருச்சு. அதை உருவ முயற்சி பண்ணி குதிரையோட துள்ளலில் கருப்பணன் அப்படியே இழுபட்டுக்கிட்டு இருந்தப்ப அவன் நெஞ்சுக்குள்ளேருந்து வெளியே நீட்டின ஈட்டியை பார்த்தான். அப்படியே முன்பக்கமாக உருவி எவன் ஈட்டியை எய்தானோ அவனவே ஒரு குத்து குத்துனான். குத்துன கையை தோளோட ஒரு வாள் வெட்டுச்சு. ஈட்டியோட சேர்ந்து கையும் போயிடுச்சு. குதிரை கால்களுக்கு நடுவில் சரிஞ்சு விழுந்துட்டான். ரெண்டு கண்கள் அப்படியே இருட்டிக்கிட்டு காட்சியெல்லாம் மங்கி போச்சு. ஐயா ராசா கருப்பா அப்படின்னு ஆத்தாவோட குரல் ஆழத்தில் கேட்குது. சடைச்சி சிணுங்கிக்கிட்டே அவனோட கையை எடுத்து தான் வயிற்றில் வைக்கிறா. சின்ன கருப்பு அவளோட வயிற்றுக்குள்ளே உதைக்கிறது தெரியுது. மூணாவது நாள் கருப்பண்ணனுக்கு பால் ஊற்றுனதுக்கப்புறம் சடைச்சி ஊரை விட்டு தான் தாயாதிகளை தேடி கிளம்புனான். வைகைக்கு தெக்க அங்கங்கே புதுசு புதுசாக ஊர்கள்லாம் முளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. சட்டி பானைகளையும் தவசத்தையும் மிச்சம் இருந்த மொச்சையையும் சாக்கில் கட்டி தலையில் தூக்கிக்கிட்டு கையில் கருப்பணனோட வேல் கம்பை பிடிச்சபடி தெக்கு பார்த்து நடந்தா. வேகாத வெயிலில் பொசுக்கிற மண்ணில் உறுதியான காலடியோட வயிற்றில் பிள்ளைய சுமந்தபடி நாகமலை பாதையில் நடந்தா. அமணமலை அடிவாரத்துக்கு வந்ததுமே இடுப்பு வலி வந்துச்சு. மர நிழலில் கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்ச குகையை நோக்கி வலி கூட கூட நடந்தா. இந்த அத்தியாயம் 1310-1311 வருஷம் வந்து மாலிக் கபூரோட மதுரை படையெடுப்பு அந்த சமயம் நடந்த ஊரில் இருக்கிற களவு கொள்ளை அது பற்றின ஒரு அத்தியாயம். அடுத்த எந்த காலத்தை பற்றி எந்த சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.